எத்தனை வாட்டி நான் போட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தீனா. ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. எனக்கு கொஞ்சம் ஒர்க் ரொம்ப டைட் ஆனதால் எனக்கு யூடியூப் பக்கம் வர முடியல. ஆக்சுவலாக அங்கே மெரினா பீச்சாண்ட சாப்பிட்லான்ட்டு வந்தேன். இங்கே வந்துட்டு ஒரு பாட்டியை பார்த்தேன். அந்த பாட்டியை வந்துட்டு இதுக்கு முன்னாடி சோத்து முட்டைன்னு நினைக்கிறேன் அந்த சேனலில் வந்துட்டு ஒரு பிரதர் பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்துட்டு 10 ரூபாய் முறுக்கு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தார். அந்த வீடியோவில் அந்த பாட்டியை பார்த்தேன். அதே பாட்டி இன்றைக்கி இங்கேயும் முறுக்கு வித்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்ககிட்ட போய்ட்டு பேசணும், அவங்ககிட்ட சும்மா ஜஸ்ட் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. பேசியிருக்கேன், வீடியோ எடுத்திருக்கேன். என்ன பேசியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் வந்துட்டு அந்த இதில் அந்த அதில் பார்க்கறதுக்கு வந்துட்டு வேற மாதிரி இருந்தீங்களா? நேரில் பார்க்கறதுக்கு இன்னும் அழகாக இருக்கீங்களா? அதான் பார்த்த உடனே நீங்கள் தானா அப்படின்னு சொல்லிட்டு சரி பேசலாமா பாட்டிக்கிட்ட வந்துட்டு. எப்படி இருக்கீங்க? வீட்டில் எப்படி இருக்காங்க? ஏன் எப்போ நிறைய எத்தனை வருவீங்களா? ஏன் எப்போ 3 மணிக்கு சாப்பிட்றீங்க? சீக்கிரமா சாப்பிடலாம்ல. என்ன சாப்பிடுவீங்க? வேற என்ன பண்ணுவார்னா, இந்த மாதிரி சாப்பாடுலாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் பார்த்துட்டு சாப்பாடு எப்படி இருக்குது, இந்த ஹோட்டலில் சாப்பிடலாமா அந்த மாதிரி சொல்லுவார். அன்னைக்கு ஆக்சுவலாக வேற மாதிரி சாப்பாடு ரெடி பண்ணுறாங்க வந்தார். ஆமாம், அதுதான். நம்ம இங்கே பக்கத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், இங்கே சாப்பிட்லான்னு வந்தேன். சரி, இவங்களை பார்த்த உடனே சரி சாப்பாடு அப்புறம் சாப்பிடுங்க. நீங்களே 3 மணிக்கு சாப்பிட்றீங்க, வயசு பையன் நான் எப்போ சாப்பிட்டேன்? நாங்கன்னா பரவாயில்ல, வயசு ஆகி போச்சு, ஒன்றுமே கிடையாது எங்களுக்கு. நீ வயசு பையன், நீ சாப்பிடணும். என்னது உக்காரு உக்காரு, நான் வாங்கிக்கிறேன், வாங்காருங்க. என்ன வாங்குறேன் நான் நான் வாங்குறேன்னா வாங்குறேன். அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன், அவங்களுக்கு நிற்க கூட டைம் இல்லை. நான் வாங்குறேன்னு சொன்னாலும் அவங்க கேட்கல. நான் அங்கேயே போயிட்டு வித்துடுறேன். அங்கேயே போய்ட்டு நீ என்ன வாங்க போற, நீ அத்தனை வாங்கினாலும் நீ எப்படி சாப்பிடுவே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கூட நிக்கல. இப்ப வரேன் பாட்டி, மறுபடியும் கூப்பிடுறாங்க. நீ போய் சாப்பிடு, ஏன் வெயிட் பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க தான் அழகா இருக்கீங்க, உங்களை தானே பாக்கணும். சரி, எனக்கு எதுவும் தரமாட்டீங்களா? நான் எதுவும் வாங்க கூடாதா? பண்ணல பாட்டி, என் பாட்டிகிட்ட நான் வாங்குறேன். இப்ப நான் கடைக்கு போயிட்டு ஏதோ வாங்குறேன். நான் வந்துட்டு ஒரு இன்ஜினியரா இருக்கிறேன், நான் வீடு கட்டுறேன், என்கிட்ட காசு இருக்குது, நான் வந்துட்டு வாங்குறேன். உங்களுக்காகலாம் நான் எதுவும் பண்ணல சரிங்களா. ஏதோ பாட்டியை பார்த்த உடனே வந்து பேசணும்னு தோணுச்சு. இன்னைக்கு வந்துட்டு ஓரமா வாங்க. எத்தனை வாட்டி நான் போறேன்? சரி பாட்டி, இந்த மீதிலாம் கொடுக்க கூடாது சரிங்களா. இது பேரம் கொடுக்குறது. அடுத்த வாட்டி வந்ததுன்னா இன்னும் ஒரு 5-6 பசங்களை கூட்டினு வரேன். 5-6 பசங்களை கூட்டினு வந்து மொத்த பேருக்கும் உங்ககிட்ட தான் முறுக்கு முள்ளோட எல்லாமே. அடுத்த வாட்டி வரும்போது இந்த கம்மியாலாம் எடுத்துன்னு வராது. நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் எல்லாருமே வாங்கிக்கிறோம் சரிங்களா. கட்டுமா, பாய் சொல்லு. சரி வர பாட்டி. நான் எதுவும் பிளான் பண்ணிலாம் பண்ணல, ஜஸ்ட் நான் சாப்பிட போன இடத்துல அவங்க இருந்தாங்க.
பேசணும்னு தோணுச்சு, பேசினேன். நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தோம், அதெல்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா நிறைய பர்சனலாக சொல்லிட்டு இருந்தாங்க, எமோஷ்னலாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் போட்டு நம்ம வந்துட்டு அவங்களோட எமோஷன்ஸை வந்துட்டு மற்றவங்கிட்ட அவங்க என்கிட்ட பர்சனலாக நீ பேர மாதிரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் நான் வந்துட்டு போடணும் அப்படின்னு நான் நினைக்கல. ஜஸ்ட் அவங்க வந்துட்டு நான் காசு கொடுத்தாலும் வாங்கிக்கல, நீ எதனால் வாங்கிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்னால் முடிஞ்சதை நான் வாங்கினேன், சேஞ்ச் வந்துட்டு கொடுத்தாங்க, இல்லை பண்ணி நான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரு பேரை மாதிரி நீங்கள் வந்துட்டு மீதி வச்சுக்கோங்க, நீங்கள் போய் சாப்பிடுங்க அப்படின்னு சாப்பிட கூப்பிட்டேன். பல்லெலாம் போயிடுச்சு அவங்களுக்கு, ஆக்சுவலாக பல்லெலாம் போயிட்டு என்னால் சாப்பிட முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட கூட வரல. நான் தயிர் சாதம் அந்த மாதிரி எதனால் தான் சாப்பிடுவேன், பல் இல்லை எனக்கு அப்படின்னாங்க. அவங்ககிட்ட பேசுனது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ஏதோ கொஞ்சம் மனசுக்கு ஹாப்பியாக இருந்தது. உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன், அதனால ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ போடுறேன். பை.